சுவாமிநாதன். காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த கூரத்தாழ்வார் திருக்கோயிலே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு 25 நிமிடங்கள் குறைந்தபட்சம் அந்த இடத்திலே அந்த சுவாமி முன்பாக அமர்ந்து இறைவனை பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை கூறினீர்களே ஆனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு கண் மருத்துவமனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. கண் சம்பந்தமான வியாதிகள், தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வை, இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, போன ஜென்மாவில் கண் இருந்தும் நாம் சில விஷயங்களை குருட்டுத்தனமாக செய்ததனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. திருதராஷ்டிரனுடைய கண் எதனால் போனது அப்படின்னு, அன்னப்பறவையினுடைய குஞ்சுகளை சமைத்து அந்த சமையல் செய்யக்கூடிய கலைஞர் கொடுத்ததனால் அது நான்விச் அப்படிங்கிறது தெரியாமலே அவர் சாப்பிட்டுருக்கார். 101 குஞ்சுகளை சமைத்து சாப்பிட்டுருக்கார். கண்ணிருந்தும் குருடாக இருந்து வாய்க்கு ருசியாக இருக்கிறது என்று அன்னக்குஞ்சிகளை உண்டதனால் அவருக்கு கண் பார்வை இல்லை. அந்த 101 குழந்தைகளும் அவர் கண் பார்வை உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர் முன்பாகவே இறந்து விடுகிறார்கள். இது மகாபாரதத்தினுடைய கதை. கண்ணிருந்தும் சில தவறுகளை நீங்கள் செய்கின்ற பொழுது இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரர். சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் பார்க்கக்கூடாது. இந்த பாம்பு சர்பம், 2 சர்பங்கள் சேருகின்ற பொழுது அதை பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக நாகத்தினுடைய தோஷம் உங்களுக்கு வந்து சேரும், உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சேரும். இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் செய்கின்ற தவறினால் உங்களுடைய குடும்பமும் கஷ்டப்படும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கு தினம் நான் நன்றாக இருக்கிறேனா? அப்படி இல்லை. எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேனா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பலன். நீங்கள் உங்களுடைய சந்ததிக்கு வருகின்றவர்களுக்கு நல்ல பலனை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்கும். இந்த கூரத்தாழ்வார் அந்த இடத்திலே சென்று, காஞ்சிபுரத்திற்கு அருகாமலே இருக்கக்கூடியது, அந்த கோயிலுக்கு சென்று கண் சம்பந்தமான வியாதிகள் உள்ளவர்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த வியாதிகள் குறையும். கண்ணிலே இருக்கக்கூடிய சில பேருக்கு புறை இருக்கு அப்படிம்பாங்க. கண்ணில் கத்தி வைக்காமல் ஆப்ரேஷனுங்கிறத பண்ணாம உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடியது இந்த கூரத்தாழ்வார் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். பார்வை கோளாறு இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருந்து வழிநடத்துவார். தெய்வ வழிபாடு ஒன்று மட்டுமே நம்மளுடைய வாழ்நாளில் நம்மை வழிநடத்தும், நம்மளுடைய மனநிலையை சரி செய்யும். இறைவனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வாருங்கள். அனைவரும் சந்தோஷமாக இருக்க, இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.